அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவோட அந்நிய செலவாணி இருப்பு, அதாவது இந்தியாவோட ஃபாரெக் ரிசர்வ் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதை பத்தி தாங்க நாம டீட்டெயிலா ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் வேல்யூபிளாகவும் அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவலாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல்ல இருந்து வர எல்லா அப்டேட்ஸையும் இன்ஸ்டன்ட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம நாட்டோட அந்நிய செலவாணி இருப்பு கடந்த 5ஆம் தேதியோட முடிவடைந்த வாரத்துல 50,170 கோடி டாலரா அதிகரிச்சிருக்கிறதா இந்திய ரிசர்வ் பேங்க் தெரிவிச்சிருக்காங்க. இது இந்திய மதிப்புல 37.87 லட்சம் கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாம இது இந்திய வரலாற்றுல இதுவரை இல்லாத அளவுக்கு மிக அதிகமா உயர்ந்த ஒரு உயர்வு. இது மதிப்பீட்டு வாரத்துல அந்நிய பண மதிப்பு அதிகரித்த காரணத்தினால நம்ம கிட்ட இருக்கிற அந்த கையிருப்பு இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, உயர்ந்திருக்குங்கிறது தான் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய தகவல். இதை பத்தி ரிசர்வ் பேங்க்ல என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 5ஆம் தேதி முடிவடைந்த வாரத்துல அந்நிய செலவாணி இருப்பு 62,061 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 37.87 லட்சம் கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. இதற்கு முந்தைய வாரத்துல நம்ம கிட்ட இருந்த அந்த ரிசர்வ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 344 கோடி டாலர் அதிகரித்து 49,348 கோடி டாலரா அதிகரிச்சிருந்தது. இந்த மதிப்பீட்டு வாரத்துல பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு பண இருப்பு 842 கோடி டாலர் அதிகரிச்சு 46,363 கோடி டாலரா உயர்ந்திருக்கு. இருந்தாலும் தங்கத்தோட இருப்பு பாத்தீங்க அப்படின்னா 32.9 கோடி டாலர் குறைஞ்சி 3,235 கோடி டாலரா இருக்கு. இது இந்திய மதிப்புல 2.44 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு. ஸோ இதுதான் இந்த இந்தியன் ஃபாரெக் ரிசர்வ் டேட்டா அண்ட் கோல்டோட இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையோட இருப்பு. ஸோ நம்மளோட கடன் அளவு என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கிட்ட இந்த ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாயிருக்கிறது நமக்கு ஒரு கவனிக்க வேண்டிய சாதகமான செய்தி தான். மார்ச் 2019 இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 543 பில்லியன் டாலர். ஸோ இது வந்து 13.7 பில்லியன் வந்து மார்ச் 2018 கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சென்ட்ரல் பேங்க் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய கடன் அளவை கம்பேர் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கிற இந்தியா ஃபாரெக் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 500 பில்லியன் டாலர்ல இருந்து இன்க்ரீஸ், அதாவது 8.22 பில்லியன் வந்து டாலர் இன்க்ரீஸ் ஆகி 501.7 பில்லியனா இருக்கிறது நமக்கு ஒரு சாதகமான செய்தி. அதாவது ஹெல்த்தியான ஒரு எக்கனாமி இருக்கு அப்படிங்கிறத காட்ட முடியுது. ஸோ இப்போ இருக்கிற இந்த எக்கனாமி கிரைசிஸ்ல இது வந்து நமக்கு ஒரு சாதகமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்டோட கருத்து. ஸோ இப்போ இருக்கிற இந்த பலதரப்பட்ட பிரச்சனையில இது ஒரு நிம்மதியான ஒரு விஷயம்னு கூட நம்மளால கருத முடியும். ஏன்னா இந்தியாவோட ஃபாரெக் ரிசர்வ்ஸ் வந்து கிராஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம அது சொன்ன மாதிரி, ஒன்று விலை உயர்ந்திருக்கிறதும், இன்னொன்று நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ணுவோம். பட் இது தடவை செல் பண்ணாமல் நம்ம வச்சிருக்கிறதும் ஒரு சாதகமான விஷயமா இருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த நியூஸ் மார்க்கெட்டை பூம் பண்ணும் அப்படின்லாம் சொல்ல முடியுது. எக்கனாமி வைஸ்ல பர் பார்க்கும்போது ஓகே, அது இது வந்து நம்ம பொருளாதாரத்தையே மாத்திருமா அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியும். பட் ஒரு ஹெல்த்தி எக்கனாமியா இது இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான தகவல். இதே மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இந்தியன் ஃபாரெக் ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் ஆனதை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.